அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பதே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக நடைபெறவுள்ள மிகப்பெரிய ஒரு ஏலத்திலே பங்குபற்ற போகும் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க இங்கிலாந்து வீரர்கள் ஜார் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நடைபெறுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பட்டியலுக்கான ஏலத்திலே என்னை பொறுத்தவரையில் இருபது இங்கிலாந்து வீரர்கள் கட்டாயம் விலை போவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் எந்தெந்த வீரர்கள் எவ்வளவு தொகைகளுக்கு எந்தெந்த அணிகளினால் வாங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் ஆகவே முதலில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக அனைத்து அணிகளும் தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரர்களே ஏதாவது இங்கிலாந்து வீரர்களை ஏதாவது அணிகள் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்களா என நாம் முதலில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராஜஸ்தான் ராயல் அணியானவர்கள் ஜோஸ் பட்லர் அவர்களையும் அதேபோன்று சிஎஸ்கே அணியானவர்கள் மொயின் அலி அவர்களையும் இந்த ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இதனை அடுத்து ஏனைய அனைத்து இங்கிலாந்து வீரர்களும் நடைபெறுகின்ற ஏலத்திலே பங்கு பெற்று வாய்ப்புகள் இந்த இங்கிலாந்து வீரர்கள் இந்த ஏலத்திலே பங்கு பெற்றுகின்றவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் மூன்று பிரிவுகளாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் துடுப்பாட்ட வீரர் சகலதுறை வீரர் பந்து வீச்சாளர் என்கின்ற முறமையிலே ஒவ்வொரு பிரிவுகளாக எம்மால் ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும் முதலில் துடுப்பாட்ட வீரர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நடைபெறுகின்ற ஏலத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரர்களாகவும் அதே போன்று விலை போகக்கூடிய வீரர்களாகவும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜோனி ஜோய் ரூட் பின்ஸ் போன்ற வீரர்கள் மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரராக காணப்படுகிறார் இந்த அவர்களை அகமதாபாத் லக்னோ போன்ற அணிகள் கூட ஏலத்துக்கு முன்பாக ஒப்பந்தம் செய்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இருப்பினும் இவர் ஏலத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரை இவர் கட்டாயம் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட தொகைகளுக்கு இந்த ஏலத்திலே விலை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்ட ஒரு நபராக காணப்படுகின்றார் அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெசன் ரோய் அவர்கள் காணப்படுகின்றார் இந்த ஜெசன் ரோய் அவர்களும் இங்கிலாந்து அணியினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு தொடக்க வீரராக அதே அதேபோன்று இந்த ஜோ ரிச்சர்சன் அவர்கள் கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக எஸ்ஆர்எச் அணிக்காக களம் கண்டிருந்தார் அதற்கு முன்பாக டெல்லி கேப்டல்ஸ் அணிக்காக களம் கண்டிருந்தார் ஏ ஆகவே இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளிலே அனுபவம் கொண்ட இந்த ஜெசன் ரோய் அவர்களும் இந்த ஏலத்திலே மூன்று கோடி வரையான தொகைகளுக்கு ஏலத்தில் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டேவிட் மலான் அவர்கள் காணப்படுகிறார் இவர் கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்ளுக்காக பஞ்சாப் கிங் அணியாக சார்பாக இருந்தார் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே இந்த டேவிட் மலான் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் இரண்டு கோடி தொடக்கம் மூன்று கோடி வரையான தொகைகளுக்கு இவர் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒயின் மோர்கன் அவர்கள் காணப்படுகிறார் இவர் கே கே ஆர் அணியினுடைய தலைவராக கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே மிகச்சிறந்த முறையில் செயற்பட்டிருந்தார் இருப்பினும் இவருடைய துடுப்பாட்டமானது ஒரு மிகச்சிறந்த முறையில் காணப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு காணப்பட்டாலும் மிகச்சிறந்த ஒரு தலைமைத்துவத்தினை வழங்கியிருந்தார் எனவே இம்முறை பல அணிகள் அவர்களுக்கு தலைமைத்துவத்தினுடைய பிரச்சனையும் அதே போன்று மத்திய விரிசையிலே துருப்படுத்த ஆடக்கூடிய துருப்பாட்ட வீரர்களுடைய தேவையும் காணப்படுவதன் காரணமாக இந்த ஒயின் மோர்கன் அவர்கள் கட்டாயம் மூன்று கோடி என்கின்ற தொகையில் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜோய் ரூட் மற்றும் சேம் பில்லிங்ஸ் மற்றும் ஜேம்ஸ் பின்ஸ் போன்ற வீரர்கள் காணப்பட்டார்கள் இந்த வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் இரண்டு கோடி தொடக்கம் மூன்று கோடி வரையான தொகைகளுக்கு இந்த ஏலத்தில் விலை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன அடுத்து இங்கிலாந்து வீரர்களுடைய சகலதுறை வீரர்கள் யார் யார் இந்த ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகளும் மிகுந்த எதிர் எதிர்பார்ப்பு மிக்க வீரர்களும் காணப்படுகிறார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து வீரர்களும் மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க வீரர்களாக காணப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் முதலாவது வீரராக பென் அவர்கள் காணப்படுறார் இந்த பென் அவர்கள் ராஜஸ்தான் ராயல் அணிக்காக கடந்த காலங்களிலே விளையாடி இருந்தார் இம்முறை தக்க தக்கவைத்துக் கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் அவரை கைப்பற்றிருக்கின்றார்கள் இவர் இந்த ஏலத்திலேயே என்னை பொறுத்தவரையில் பத்து கோடி வரை ஏலத்தில் விலை போவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றது அதற்கு அடுத்தபடியாக சேம் குரான் அவர்கள் காணப்பென்றார் சிஎஸ்கே அணிக்காக கடந்த ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளில் மிக சிறந்த பொறுபர்களை வெளிப்படுத்தியதன் மூலமாக இம்முறை தக்கவைத்துக் கொள்ளப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர்கள் மொய்ன் அலி அவர்களை தக்கவைத்துக் கொண்ட காரணமாக இந்த சேம் குரான் அவர்களை தக்கவைத்துக் கொள்ள முடியாத ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்பட்டது இம்முறை ஏலத்திலும் இவர் ஏழு கோடி வரை விலை போவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றது அடுத்து லேம் லிவிங்ஸ்டன் அவர்கள் காணப்படுகிறார் அனைத்து அணிகளுக்கும் மத்திய வரிசையில் துப்படுத்தக்கூடிய துடுப்பாட்டவர்களுடைய தேவை காணப்பென்றது இதன் அடிப்படையில் இந்த லேம் லிவிங்ஸ்டன் அவர்கள் கட்டாயம் ஐந்து கோடி வரையான தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது அடுத்து கிறிஸ் போக்ஸ் அவர்கள் காணப்பென்றார் மிகச்சிறந்த ஒரு தரமான முகப்பந்து வீச்சாளர் ஓரளவு அடிப்படையிலும்பக்கூடிய வல்லுநர் என்கின்ற அடிப்படையிலும் டேவிட் பில்லி அவர்கள் இரண்டு கோடி வரையான தொகைகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து பந்து வீச்சாளர்கள் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் காணப்படுகிறார் இவர் இம்முறை ஏலத்திலே என்னை பொறுத்தவர்கள் ஏழு கோடி தொடக்கம் பத்து கோடி வரையான தொகைகளுக்கும் கிறிஸ் சோடான் அடில் ரஷித் சஜித் முகமட் ஜோர்ஜ் கார்டன் போன்ற வீரர்களும் இம்முறை ஏலத்திலே பங்குகொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதிலே நான் ஏற்கனவே கூறியது போன்ற ஆச்சரவர்கள் அது கூடிய தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிறிசோடான் மாக்பூட் டைல் மில்ஸ் டொம்குரான் போன்ற வீரர்கள் மூன்று கோடி வரையான தொகைகளுக்கும் அடில் ரஷித் சஜித் முகமது மற்றும் ஜோஜ் காட்டும் போன்ற வீரர்கள் இரண்டு கோடி வரையான தொகைகளுக்கும் இந்த ஏலத்திலே விலை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன உங்களுடைய எண்ணங்கள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி